ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான தம் இட்லி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன தம் இட்லின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மீதமான இட்லி இருந்தால் போதும், நம்ம வீட்டிலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்க, இட்லி மீதமாச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னு யோசிப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்றுனா இட்லி உப்புமா தான். இட்லி உப்புமா தாண்டியும் இப்போ தம் பிரியாணி வந்து எப்படி செய்யலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதத்தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து மூணு இட்லி எடுத்து வச்சுருக்கேன், மூணு உளுந்த வடை எடுத்து வச்சுருக்கேன், ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வச்சுக்கக்கூடிய சாம்பார், அதாவது சின்ன வெங்காயம் சாம்பார் வந்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள். சாம்பாரும் மிஞ்சிருச்சு, நம்மளுக்கு இட்லி வந்து மிஞ்சி போச்சுன்னா இந்த மாதிரி நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த சாம்பாரில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் நறுக்கி வச்சுக்கக்கூடிய இட்லியை வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து இந்த சாம்பாரில் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய வடையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி மீந்து போச்சுன்னா கவலை வேண்டாம், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது நம்ம வந்து இதை ஹீட் பண்ணிடலாம். சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து அடுப்பிலே வச்சுருப்போம், மூடி போட்டு வச்சுருப்போம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து பொங்கி வந்துருச்சு, இட்லி நல்லா வெந்துருச்சு, சாம்பார் நல்லா ஹீட் ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய நெய்யை வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துடலாம். நெய் வந்து சேர்க்கறதுனால இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வச்சுருக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றியாச்சு. இப்போ நான் நறுக்கி வச்சக்கூடிய ஆனியனையும் கொத்தமல்லியும் நான் தூவி விட்டுக்கிறேன். இந்த இடத்துல இங்கே கேரட் இருந்தாலும் சரி, மாங்காய் இருந்தாலும் சரி, தூவி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம நெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் பிடிக்கும். இப்போ இட்லி மீந்து போச்சுன்னா நம்ம இட்லி உப்புமா மட்டும்தான் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.